ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 முதல் அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. ஓகேண்ணா. 1984 ஓகேண்ணா. புரசைவாக்கத்தில் உள்ள சுப்பிரமணிய முதலி தெருவில் ஏஞ்சல் அச்சகம் என்று ஒன்று இருந்தது. சரிண்ணா. அந்த அச்சகத்தில் தான் அவருடைய புதிய தரிசனம் பத்திரிகை அச்சிடப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த நாட்கள்ல மாஸ்டர் செல்லத்துறை அவர்கள், அதாவது இப்பொழுது இருக்கிற சாம் செல்லத்துறை அவர்களுடைய தகப்பனார், மாஸ்டர் செல்லத்துறை அவர்களுடைய அப்போஸ்தல எதிரொலி பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக நான் இருந்தேன். கிளியரா கேக்குதா உங்களுக்கு? லைட் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. கேக்குதுண்ணே, கேக்குதுண்ணே, கேக்குதுண்ணே. இல்ல கரண்ட் போயிடுச்சு, என்ன முகம் நல்லா தெரியுதா? பரவாயில்லண்ணே, நீங்க அப்படியே பேசுறீங்க. இல்ல பசங்களை லைட் மட்டும் ஏதாவது அடிக்க சொல்லுங்க, டார்ச். லைட் போட சொல்றேன், ஒரு நிமிஷம். ஓகேண்ணே, ஓகேண்ணே. நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? திருப்பி இல்ல, கண்டினியூ பண்ணலாண்ணே, அப்படியே கண்டினியூ பண்ணலாண்ணே. லைவ் போயிட்டு சரி. ஓகேண்ணே, ரைட். பெத்த நல்லவர். அந்த நாட்கள்ல 1984 ஓகேண்ணே அவர்களோடு ஏற்பட்ட அந்த தொடர்பு, ஓகே, அந்த அச்சகத்தில் தான் ஏற்பட்டது. சரிண்ணே. அதற்கு பிறகு அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் உருவானது. எப்போதும் ஒருவர் ஒருவர் பார்ப்பதும் நேசிப்பதும் பழகுவதும் இருந்தோம். இந்த நிலையில நம்முடைய பேராயர் அவர்கள் ஐசிஐ ஆரம்பித்த அந்த ஆரம்ப கட்டத்தை குறித்து நான் சொல்கிறேன். அநேகர் அநேக காரியங்களை சொல்லிவிட்டார்கள். கண்டிப்பா ஐசிஐ, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா, ஊழியர் ஐக்கியத்தை அவர்கள் ஆரம்பித்த அந்த முதல் நாள் அமைச்சரையில் உள்ள அருண் ஹோட்டல்ல ஆரம்பித்தார்கள். சரிண்ண. அப்படி அவர்கள் ஆரம்பித்த அந்த முதல் நாளில் அவர்கள் என்னிடத்துல, நீதான் இன்றைக்கு முதல் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரிண்ண. நான் சொன்னேன், அண்ணன், ஊழியர்கள் எல்லாரும் உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறார்கள். ஓகே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். ஆகவே ஒன்று, நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும், அல்லது என்னை காட்டிலும் வயதிலும் அனுபவத்திலும் மூத்த சிலர் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது. ஆகவே அவர்கள் யாரையாயிலும் ஒருவரை நீங்கள் செய்து கொடுக்க சொல்லலாமே என்று சொன்னேன். சரிண்ணே. அப்பொழுது அண்ணன் சொன்னார்கள், நான் உன்னை ஒரு தலைவராக பார்க்கிறேன், ஆகவே நீதான் இன்றைக்கு செய்து கொடுக்க வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை, மற்ற யாரை குறித்தும் யோசியாதே, நான் இருக்கிறேன், நீ செய்து கொடு என்றார்கள். ஆகவே இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா ஊழியர் ஐக்கியம் ஆரம்பித்த அந்த முதல் நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த முதல் செய்தியை கொடுக்க அண்ணன் என்னை பணித்தார் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. கண்டிப்பான. அவர்களோடு இன்று வரைக்கும் இருக்கிற சில ஊழியர்கள் அதை இன்னமும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு மற்றொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அவர்கள் அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு தங்க தாரகை கொடுத்த அந்த ஆண்டில் நடைபெற்ற ஒரு காரியம். அந்த ஆண்டிலே பெந்தேகோஸ்தே பெருவிழா சென்னை பூர்ண சுவிசேஷ ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற அந்த பெந்தேகோஸ்தே பெருவிழா, அந்த குறிப்பிட்ட ஆண்டிலே சேத்துப்பட்டியில் இருக்கிற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூல் கிரவுண்ட்ல நடைபெற்றது. சரிண்ண. அப்படி அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த கூட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்த நிலையில திடீரென்று கூட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்கிற பல காவலர்களும் மைதானத்திற்குள்ள வந்து விட்டார்கள். மைதானத்திற்குள்ள வந்து அவர்கள் உடனடியாக கூட்டத்தை நிறுத்துங்கள், பக்கத்தில் உள்ள பல வீடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு இது நியூசன்ஸ் ஆக இருக்கிறது என்று எங்களுக்கு அதை குறித்து புகார் அளித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த கூட்டம் நடத்துவதை குறித்து
எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கவில்லை, ஒரு கடிதமும் கொடுக்கவில்லை. ஆயிரக்கணக்கான வால் போஸ்டர்ஸ் ஓட்டி இருக்கிறீர்கள், நீங்கள் ஹேண்ட்பில்ஸ் கொடுத்திருக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி விட்டீர்கள். இப்பொழுது உடனே இந்த கூட்டத்தை நிறுத்தாவிட்டால் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்கள் மேல் ஆக்ஷன் எடுப்போம். இங்க இருக்கிற ஒலிபெருக்கி கருவிகளை எல்லாம் நாங்கள் எடுத்து சென்று விடுவோம். அதோடு இந்த மைதானத்தை கொடுத்தவர்கள் மேலும் நாங்கள் வழக்கு தொடர வேண்டியிருக்கும் என்று பலவராக காவல் அதிகாரி மிரட்ட ஆரம்பித்து விட்டார். மேடையிலே தலைவர்கள் நிற்கிறார்கள். அப்பொழுது பாஸ்டர் மோகன் ஒரு பக்கத்துல நிற்கிறார். நானும் அன்றைக்கு அந்த பெந்தகோஸ்தே ஃபெலோஷிப் கமிட்டிகள்ல ஒரு கமிட்டிக்கு சேர்மனா இருந்தபடினாலே நான் உடனே பாஸ்டர் மோகன் அவர்கள் இடத்துல போய் இப்படி சொன்னேன், பாஸ்டர் ஒரு 5 நிமிஷத்துல இந்த சூழ்நிலையை மாற்றி விடலாம் என்று. அவர் எப்படி ஜெயிப்பால், இப்படி ஆபீசர்ஸ் வந்து இப்படி சொல்லுகிறார்கள், என்ன செய்ய போகிறோம் என்று ஒன்றும் தெரியவில்லையே என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், இருங்கள், இந்த 5 நிமிஷத்துல இதை நாம் மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு உடனே என்னுடைய போனை எடுத்துக்கொண்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி போனேன். இறங்கி போய் உடனே கேக்குதுண்ணா பேசுங்க அண்ணன், இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஆகிவிட்டது, எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று என்ன என்று கேட்டார். உடனே நான் சொன்னேன், பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்காக எல்லா ஆயத்தங்களும் முடிந்து மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து விட்டார்கள், இன்னும் அரை மணி நேரத்துல கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் திடீரென்று இப்படி காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டரும் காவலர்களும் மைதானத்திற்குள்ள வந்து விட்டார்கள், கூட்டத்தை நிறுத்த சொல்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னேன். உடனே அண்ணன் சொன்னார்கள், தம்பி அந்த இன்ஸ்பெக்டர் பெயர் என்ன என்று கேட்டார். சரி, நான் அண்ணன் அவர் பெயரை பார்க்கவில்லை என்று சொன்னேன். உடனே நீ நேர அந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்துல போய் நின்று கொண்டு அவர் பெயரை பார் என்றார். உடனடியாக அவருக்கு பெயரை பார்த்தேன். பெயரை பார்த்து அவர் இடத்துல சொன்னேன், அவருடைய பெயர் மிஸ்டர் சேது. அந்த நாட்கள் இன்ஸ்பெக்டர் ஆயிருந்தவர் மிஸ்டர் சேது. உடனே அந்த பெயரை சொன்ன உடனே அண்ணன் சொன்னார், நீ உன்னுடைய போன்ல ஸ்பீக்கரை போட்டு அதற்கு பிறகு அவர் கையில இப்படி சொல்லி கொடு, தங்க தாரகை சேர்மன் பேசுகிறார் என்று சொல்லி கொடு என்றார். உடனே நான் அதே போல தங்க தாரகை சேர்மன் பேசுகிறார் என்று சொல்லி அவர் கையில கொடுத்து விட்டேன். உடனே அவர் வாங்கினார். அதுவரை அவர் பலவாறாக எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தவர் போன் அவர் கையில போன மாத்திரத்துல அண்ணன் பிஷப் பிரகாஷ் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர் ஆரம்பித்ததை இப்படித்தான் ஆரம்பித்தார், மிஸ்டர் சேது மைதானத்துல போய் என்ன பண்ணுகிறீர்கள், நான் தங்க தாரகை சேர்மன் பிஷப் பிரகாஷ் பேசுகிறேன், உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும், அங்கு நின்று நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணினால் உடனே நான் அதை அம்மாவுக்கு தெரியப்படுத்துவேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் உடனே சார் என்ன சார் பண்ணணும் என்று கேட்டார். உடனடியாக நீங்கள் மைதானத்துக்கு வெளியே நின்று இந்த கூட்டத்திற்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னார்கள். சொன்ன மறு நிமிஷம் அந்த சூழ்நிலை அப்படியே மாறிவிட்டது. அதுதான் அண்ணன் பிஷப் பிரகாஷ் தன்னுடைய அதிகாரத்தை அவ்வளவு முழுமையாக அங்கே அவர் செயல்படுத்தினார். கண்டிப்பா அதற்கு பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் போனை என் கையில கொடுத்தார். நான் மேல போய் பாஸ்டர் இடத்துல பாஸ்டர் காரியம் சரியாகி விட்டது என்று சொன்ன பிறகு அன்றைக்கு கூட்டம் மிக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இது போலவே அதற்கு பிறகு பல நேரங்கள்ல அண்ணனோடு பல மேடைகள்ல கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அருகில இருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அதுபோல அவர்கள்
இந்த சமீப காலத்தில் தமிழக அரசின் சார்பாக அவ்வப்போது நடத்தப்படுகிற மத தலைவர்கள் கூட்டங்களுக்கு நான் அழைக்கப்பட்டு அந்த கூட்டங்களுக்கு ஒவ்வொரு முறை சென்று வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி, தம்பி என்ன நடந்தது, என்ன பேசினீர்கள், என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தீர்கள், போவதற்கு முன்பாகவே என்னிடத்துல கேட்டிருந்தால் நான் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேனே என்றெல்லாம் என்னை உற்சாகப்படுத்துவார். கடந்த மாதம் கூட தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தில் நடந்த மத தலைவர்கள் கூட்டத்திற்கு நான் போய் வந்த உடனடியாக என்னை தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு பேசி, தம்பி இப்படி இப்படி காரியம் போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் என்னென்ன விதத்தில் செயல்படுகிறீர்கள், இன்னும் இப்படி இப்படி செயல்படுங்கள் என்று என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அண்ணனுடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். குறிப்பாக பெரிய தலைவர்களிடத்துல மாத்திரமல்ல, எளிய ஊழியர்களிடத்திலும் அவர்கள் கொண்டிருந்த அன்பு ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். கண்டிப்பா சில எளிய ஊழியர்கள் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், எப்பொழுதெல்லாம் நாங்கள் அண்ணா நகரை கடந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் செசுவா அலுவலகத்திற்கு சென்றால் மதிய வேளையில சென்று விட்டோம் என்றால் அங்கே எங்களுக்கு மதிய உணவு கொடுத்து தான் எங்களை அனுப்புவார். இவர் ஒரு ஆவிக்குரிய புரட்சி தலைவர் என்று என்னிடத்துல பலமுறை பல ஊழியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் அண்ணனிடத்திலும் சொன்னதுண்டு. அப்பொழுது அண்ணன் பிஷப் பிரகாஷ் அவர்கள், தம்பி இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆகவே நாம் வெறுமன பிரசங்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது, நாம் எப்பொழுதும் எளிய ஊழியர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதில் நான் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன், என்றைக்கும் அப்படி இருப்பேன் என்றார். கடைசி வரை அவர் அப்படியே இருந்தார். தன்னுடைய வாழ்நாளில் அவர் ஒரு வாழ்நாள் சாதனையாளராக தன்னை விளங்க பண்ணினார். கர்த்தருக்கென்று அவர் எடுத்த எல்லா காரியங்களிலும் முழு பலத்தோடு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். நம்முடைய அண்ணன் பேராயர் பிரகாஷ் அவர்களுடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் விட்டு போயிருக்கிற அவர்களுடைய குடும்பத்தார், குறிப்பாக பாஸ்டர் சோல்வினர், அவருடைய தாயார், உடன் பிறந்த ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சபையோடும், குறிப்பாக அந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா ஊழியர் ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அன்பையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கண்டிப்பான நிறைய காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்கன்னா, ஊழியத்துக்காகவும் கட்டப்பட வேண்டிய சபைக்காகவும் நாளைக்கு நடக்கிற ஆராதனைக்காகவும் நீங்கள் ஒரு பிரார்த்தனை ஏறெடுத்தீங்கன்னா உங்களோடு இணைந்து ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் எங்கள் அருமையான பேரார்ஜிய வாழ்க்கைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை பின்பற்றும்படியாக தீரவர்களை ஆண்டவரே உம்முடைய பாதையில் உமக்காக ஓடவும் உழைக்கவும் கொடுத்திருந்த சகல கிருபைகளுக்காக நாங்கள் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் என்ற வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில முழுமையாக நீர் நிறைவேற்றி காட்டினீர். கணம் பெற்ற ஒரு தேவ மனிதனாக முழு உலகத்தின் கண்களுக்கு முன்பாக நீர் அவர்களை பிரகாசிக்க பண்ணுவீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேலை வந்தபோது உடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளே நீர் அவர்களை அழைத்துக் கொண்டீர். இப்பொழுதும் நாளை தினத்தில் இருக்கிற அவருடைய சரீர அடக்க ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். காரியங்களை நீர் பொறுப்படும். கர்த்தாவே அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்காக, ஊழியர்களுக்காக, சபையாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக நீங்க அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அவர்கள் அந்த அண்ணாநகர் பகுதியை கட்டி எழுப்ப தீர்மானித்த அந்த ஆலயம் முழுமையாய் கட்டி எழுப்பப்படுவதற்கு வரும் நாட்களில் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் முழு குடும்பமும் பாக்கியம் நிறைந்த குடும்பமாக இருக்க கற்று உதவி செய்கிறார். பரம்பி இருக்கிற எல்லா சிஸ்வா ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் கற்று ஆறுதல் படுத்தும்.
குறிப்பாக அந்த அண்ணா நகர் சபை மக்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தாயாருக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே வர்மக்கள் பேரப்பிள்ளைகள் அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய ஆறுதல் பேர்களுடைய பிள்ளைகள் மேல உண்டாயிருப்பதாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நன்றிண்ணே இந்த நெருக்கடியான நேரத்துல. நன்றிண்ணே, நிறைய காரியங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.